நான் திணிசாட்டக்காரன். அவர் யதார்த்தவாதி, நான் கற்பனை உலகில் சஞ்சரிக்கின்றவன். இப்படி பார்த்தால் இருவருமே இரு துருவங்கள் என்று ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம். இருந்தும் நாங்கள் நண்பர்களாக இருந்திருக்கிறோம், நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறோம், அதுவும் நீண்ட காலமாக. அவர் என்ன மதித்தவர், நான் அவரது திறமைகளை போற்றியவன். ஊருக்கு உழைப்பதில் இருவருக்கும் இடையே ஒற்றுமை வலுவாக இருந்தது. நாங்கள் எப்பொழுதுமே நண்பர்களாக பழகுவதில்லை, சில சமயங்களில் அண்ணன் தம்பியை போல பழகுவோம், சில சமயங்களில் கணவன் மனைவியை போல பேசி மகிழ்வோம், சில சமயங்களில் கீரியும் பாம்பும் போல வாதிடுவோம். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் வெட்டியதை நான் தசித்துக் கொண்டு ஒட்டி இருக்கிறேன், நான் கிழித்தவற்றை அவர் சிரித்துக் கொண்டே தைத்திருக்கின்றார். நகைச்சுவை உணர்வு இருக்கும் இவர் இருவருக்கும் அதிகம். நகைச்சுவை உணர்வு பகைமையை வளர்ப்பதில்லை. அன்பர்களே, நட்புக்கு இலக்கணமாய நண்பரின் நாகரிகத்தை தயவு செய்து பின்பற்றுங்கள். பின்பற்றினால் உங்களின் பல பிரச்சனைகள் தீர்ந்து போக வாய்ப்பு உண்டு. அவரது அழகான ஆன்மா அமைதி அடைய பிரார்த்திக்கின்றேன். வணக்கம். அடுத்ததாக அவருடைய நீண்ட கால நண்பர் திரு சந்திரசேகர் அவர்கள். சோகமான கட்டம், மண்டபம் நிறைந்த நிலையில் வீட்டிருக்கும் குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவருக்கும் முழக்கம் எனது நன்றியை தெரிவித்து வணக்கத்தை தெரிவிக்க. அரிது அரிது மானுட பிறவி அரிது என்பது. இப்பிறவியை எழுதிய ஒவ்வொருவரும் இறுதியாக எமது உலகினை விட்டு பிரிவது நேர். இந்த வகையில் தொம்மை பிரிந்து இங்கு எமது பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் அமரர் பொன்னையா கனகசுவாதி அவர்கள் வாழ்ந்த காலம் 79 ஆண்டுகள். நான் ஒரு வயதில் அவரிலும் பார்க்க மூத்தவன். அவரது 79 ஆண்டுகளும் அவரோடு கொண்டுள்ள எனது தொடர்பு வேறு ஒருவருக்கும் இருக்க முடியாது. நானும் அவரும் ஆலங்குழாய் கல்வளை வீதி சங்கிலிப்பாயில் எதிரெதிரே உள்ள வீடுகளில் பிறந்து வாழ்ந்தோம். குழந்தைகளாக சேர்ந்து விளையாடினோம். சிறு வயதிலிருந்து ஒரே பாடசாலைகளிலும் பின்னர் ஒரே பல்கலைக்கழகத்திலும் படிப்பை முடித்தோம். இக்கால கட்டங்களில் எமது கிராமத்தில் பல பொது சேவைகளை ஆரம்பித்து தோளோடு தோள் நின்று செயலாற்றி வந்தோம். பல்கலைக்கழக படிப்பிற்கு பின்னர் அவர் மகாஜன கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றினார். எனது ஆசிரிய பணியை அங்கு வேறு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் ஆற்ற வேண்டிய காலகட்டம். பிரிவின் பின்னரும் திரும்ப அவரோடு மகாஜன கல்லூரியில் ஆசிரிய பணி ஆற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அன்னார் இடமாற்றலாக அதிபராக சென்றார். பின்னர் திரும்பவும் மகாஜனாவுக்கு அதிபராக வந்த வேளை அவருடன் சேர்ந்து கல்லூரியின் சகல செயல்களிலும் பங்கு கொண்டு உழைப்பதற்கு வழி கிடைத்தது. பின்னர் ஆசிரிய பணியை ஏற்று நைஜீரியா சென்றோம். அங்கு சென்ற நிலையிலும் நாங்கள் ஒரே மாகாணத்தில் கடமையாற்றினோம். பின்னர் கனடாவை வந்தடைந்தும் இருவரது தொடர்பு நீடித்து வந்தமை எமது பிறந்த மண்ணின் முன்னேற்றத்திற்கு அனுகூலமாக வழி அமைத்தது. கனகசுவாதி அவர்களில் உள்ள ஆற்றல் அனைத்தும் முனைப்பாக அவரது ஆழ்மையினை முன்னெடுத்து தள்ளுவதாகவே காணப்பட்டன.
ஒரு கணமேனும் தனது நேரத்தினை வீணாக்காமல் சேவை செய்வதே பெரிதென கருதினார். உலக ரீதியாக சமூக சேவையில் அவர் ஒரு திலகமாக திகழ்ந்தார். பேச்சாளராக, எழுத்தாளராக, ஆலோசகராக, நிர்வாகியாக, நல்லாசானாக, மனிதாபிமானியாக, மகாஜன கல்லூரியின் மாணிக்கம் என போற்றப்படுபவராக காணப்பட்டார். ஆற்ற வேண்டிய சேவைகள் அனைத்தும் அவர் செய்துவிட்டார். காலதேவன் கவனத்தில் ஈர்க்கப்பட்டார். அனைவரையும் விட்டு பிரிந்தார். பிரிவானது மிக மிக ஆழப்படுகிறது. அவரை விட்டு பிரிந்த புத்திரன் மணிவண்ணன், புத்திரி இருவர் மணிமொழி மணிவிழி, மருமகள் சுதர்சினி, பேத்தி லட்சியா, சகோதரி கண்ணம்மா ராமலிங்கம் மற்றும் உறவினர் எல்லோரும் மனத்தைரியத்தோடு இருப்பதோடு அவரது ஆத்மா சாந்தியடைய நாம் அனைவரும் சேர்ந்து வேண்டுவோமாக. எனக்கு கிடைத்த சில நிமிடங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக தமிழர் தகவல் திரு திருச்செல்வம். சில மணித்துளிகளில் நினைவு கூறுவது என்பது கஷ்டமான ஒரு காரியம். அதிபர் என்கின்ற பெயர் பொதுவாக எல்லா பாடசாலைகளிலும் எல்லா அதிபர்களுக்கும் இருக்கும். அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் முன்னாள் அதிபர்கள், ஓய்வு பெற்ற அதிபர்கள் என்றுதான் இருக்கும். ஆனால் உண்மத்தியிலே அதிபர் என்று நாம் கூறியவுடன் அடையாளம் காணக்கூடியதாக வாழ்ந்த ஒருவர் இப்பொழுது எங்கள் பகுதியிலே இருந்த துயிரில் ஆண்டிருக்கின்ற திரு பொன்னையா கணேசபாதி அவர்கள். அவருக்கும் எனக்குமான உறவு ஆரம்பத்திலே ஒரு சஞ்சிகை ஆசிரியருக்கும் ஒரு கல்வித்துறை அதிகாரிக்கும் அதிகாரிக்கும் இருந்தது. 91 தமிழர் தகவல் ஆரம்பிக்கப்பட்ட சில மாதங்களிலே அவர் தொடர்பு கொண்டு தமிழர் சஞ்சிகையின் பணிகளை பாராட்டி என்னோடு பேசிய பொழுது அவர் பல்கலாச்சார ஆலோசகராக கடமையாற்றினார் நோஜோ கல்வி சபையிலே. அப்பொழுது பல பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்தன. பெற்றார் பிள்ளைகள் பிரச்சனை, மாணவர்களுக்கும் பாடசாலைக்குமான பிரச்சனை, மொழி தொடர்பின்மை, பாடசாலைகளை விட்டு விலகுதல் போன்ற பல பிரச்சனைகள் இருந்ததை நான் அவரிடம் கேட்டேன். தமிழிலே இந்த கட்டுரைகளை நீங்கள் மாதம் மாதம் எழுதினால் சமூகத்துக்கு நன்மை பயக்கும் என்று. இன்று போல அன்று தமிழர் மத்தியில் அமைப்புகள் கிடையாது, சங்கங்கள் கிடையாது, வெளியீடுகள் தமிழில் கிடையாது, அனைத்தும் ஆங்கிலத்திலும் பிரெஞ்சு மொழியிலும் இருந்த காலம். அவர் ஒன்று சொன்னார், நான் ஆங்கிலத்தில் கல்வி கற்றவன், சற்று கஷ்டமாக இருக்கும், பரவாயில்லை நீங்கள் எழுதுங்கள், நாங்கள் அதனை பார்த்துக்கொள்வோம் என்று எழுதி படிப்படியாக அவருடைய தமிழ் மிக இலகுவான அனைவரும் விளங்கக்கூடியதாக மாற்றம் பெற்றது. தமிழர் தகவலுக்கு 23 வயது என்றால் அதில் 20 தொடர்ச்சியாக எழுதியவர் என்கின்ற பெருமை எங்களுடைய அதிபருக்கு உண்டு. 227 கட்டுரைகளை தமிழர் தகவலின் மாத சஞ்சிகையிலும் ஆண்டு மலர்களும் எழுதியிருக்கின்றார். இதனை விட வெவ்வேறு பெயர்களில் கனகர், பொன்னர், பொறுக்கி என்ற பல பெயர்களிலே தன்னுடைய பல விடயங்களை எனக்கு தருவார். அதனால் மிக மகிழ்ச்சியோடு உத்தர சிரிப்பேன். அதற்கு மிகுந்த வரவேற்பும் வாசகர் மத்தியில் இருந்தது. 95 அவருடைய 60 வயது வந்தபொழுது அவரை அணுகி அவருக்கு ஒரு மணிவிழா அடிக்க வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்த பொழுது அதனை மனதாரை ஏற்று அந்த விழாவை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கினார். அந்த விழாவிலே அவருக்கான ஒரு அன்பு பரிசாக தமிழர் தகவலின் வெளியீடாக தமிழர் தகவலில் எழுதிய கட்டுரைகளில் 10 கட்டுரைகளை தெரிந்தெடுத்து அதிபர் ஒருவரின் கூறிய பார்வையில் இருந்து நூலை வெளியிட்டோம்.
இது நடைபெற்று சில மாதங்களில் தமிழர் தகவலின் அந்த ஆண்டின் கல்விப் பணிக்கான விருதும் தங்கப் பதக்கமும் பெறுவதற்கு அவர் தெரிவு செய்யப்பட்ட பொழுது அதனையும் மிக மகிழ்ச்சியோடு ஏற்று டொரண்டோ நகரசபை ஒன்றில் நடைபெற்ற விழாவில் வந்து கேட்டுக்கொண்டார். இது நடைபெற்று சில ஆண்டுகளில் 98ஆம் ஆண்டு அவருடைய அன்பு பாரியாரின் 10வது ஆண்டு நினைவு வந்த பொழுது பெற்றோர் பிள்ளைகள் உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு 14 கட்டுரைகளை தெரிந்தெடுத்து தமிழர் தகவலிலிருந்து அதனை ஒரு நூலாக்கும் பணியையும் என்னிடம் ஒப்படைத்தார். அதனையும் நான் மிக மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அவருக்கு செய்து கொடுத்தேன். இது நடைபெற்று அடுத்த ஆண்டு 99ஆம் ஆண்டிலே அவரது 2வது புதல்வர் நலான் அழைக்கப்படும் மாறன் காலமானார். அப்பொழுது மாறனுக்கு ஒரு நினைவு மலர் செய்ய வேண்டும், ஆனால் கல்வெட்டாக அமையக்கூடாது, பல்வேறு விடியதானங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த பணியையும் என்னிடம் ஒப்படைத்தார். அதனையும் நான் செய்தேன். அதனை வெளியிட்டு வைத்து உரையாற்றுமாறும் கேட்டுக்கொண்டார். அதனையும் நான் மனம் அவர்களோடு செய்தேன். இவ்வாறுதான் அதிபருக்கும் எனக்கும் இடையிலே தொடர்புகள் பெருகி பெருகி வந்தன. பல மூலங்கள் ஒன்றாக இருந்திருக்கிறோம், ஒன்றாக பேசியிருக்கிறோம், இன்றும் இங்கே அதிபரில் தான் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் பேசுவதை அவர் கேட்கவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த மண்டபத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருந்து இங்கே நடைபெறுபவர்களை அவர் நிச்சயமாக அவதரித்துக் கொண்டிருப்பார். அவருடைய நற்பண்புகளில் 3 மட்டும் நான் 3 நிமிடங்களுக்கும் புறத்தை சொல்கொள்கிறேன். 1, எந்த உரையாற்றும் பொழுதும் அவரிடம் ஒரு நகைச்சுவை இருக்கும். தான் மாணவர்களுக்கு அடிப்பதாக சொல்லிக் கொள்வார். அடிப்பதுனால் சாதாரணமாக இல்லை, நான் வெளுக்கிறான் என்று சொல்லிக் கொள்வார் மாஜினாவிலே. இன்னும் ஒன்றை சொன்னால், ஒவ்வொரு நாளும் பாடசாலையில் முதலாவதாக ஒரு மாணவன் யார் அகப்படுகிறானோ அவன் குழப்பிடி செய்யாவிட்டாலும் அவனுக்கு ஒழுத்து விடுவீர்கள் என்று. அப்பொழுதுதான் அந்த நாள் முழுவதும் பாடசாலை ஒழுக்கமாக இருக்கும் என்று. ஒருமுறை நான் வகுப்புக்கு சென்ற பொழுது மாணவர்கள் ஒரு பலமாக சிரித்தார்களாம். வழக்கமாக நடக்காத அந்த விடயத்தை தான் இதற்காக சிரிக்கிறேன் என்று கேட்ட பொழுது இது அவருடைய கட்டுரை சொல்கிறேன். இடுக்கண் வருங்கால் நகுகிறது என்று ஒரு மாணவன் சொன்னானாம். என்னடா அர்த்தம் என்று கேட்கவன் சொன்னானாம், நீங்கள் வந்தால் அடிப்பீர்கள், இடுக்கன் தானே, அதனால் நாங்கள் எல்லோரும் சிரிக்கிறோம் என்று. இப்படித்தான் அவருடைய நகைச்சுவைகள் இருக்கும். கனடாவிலே ஒரு சப்ளை டீச்சராக ஆரம்பித்துள்ளார். ஒரு பாடசாலைக்கு சப்ளை டீச்சராக அழைத்து விட்டார்கள். இவர் மாணவர்களுக்கு படிப்பிக்க வைக்கின்றார். ஒரு 9 வயசு சிறுவன் இருந்து சொன்னானாம், ஒரு கனடிய சிறுவன், கனெக்ஸ் யூ ஆர் நாட் சப்போஸ்ட் டு டீச் ஹியர் என்று. உங்களுக்கு தெரியும், சப்ளை டீச்சர் கற்பிக்க முடியாது, வகுப்பில் ஒழுக்கத்தை கடைபிடித்துக் கொண்டு போக வேண்டும். தன்னுடைய கண்ணை திறந்ததாக சொன்னார். அதன் பின்னர் தான் பாடசாலைக்கு செல்லும் பொழுது தன்னுடைய 2 கைகளையும் பக்கத்துக்குள் வைத்துக்கொண்டு பேக் திறக்கக்கூடாது, கையை தூக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 200 டாலர் சம்பளத்தை இழப்பா என்று தன்னை தன் உள்மனம் எச்சரித்ததாக நகைச்சுவையோடு ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார். இன்னொரு நல்ல விடயம், நன்றி மறவாமை. இதுதான் மிக முக்கியமானது. அவரிடம் ஒரு சின்ன விடயத்தை செய்தாலும் அந்த நன்றியை மறக்க மாட்டார். என்னோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், அது என்னோடும் அவரோடும் மட்டும்தான் தெரியும். அவருக்காக அது நான் ஒரு வேலையை செய்தேன், அதெல்லாம் நான் சுமையாகவே அடி வாங்கிக் கொண்டேன். ஆனால் இருவரும் மௌனமாக இருந்து கொண்டோம். அது ஏன் செய்யப்பட்டதும் தெரியாமல் அவருடைய 3வது புத்தகத்தின் முன்னுரையிலே என்ன பற்றி குறிப்பிடும் பொழுது அவர் குறிப்பிட்ட வசனம் இதுதான், எனக்காக மண் சுமந்து பெரும்படி வாங்கியவர் திரு அவர்கள் என்று. ஆனால் அப்பொழுதும் பல நிமிடம் கேட்டார்கள், இது என்ன விடயம் என்று நான் இதை சொல்லிக்கொள்ளவே விரும்பவில்லை. இவ்வாறு பல நீண்ட இந்த தொடர்புகளின் மத்தியிலே வளர்ந்து வந்த எங்கள் உறவு, இந்த உறவு என்ற வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்த வேண்டும். அவருடைய சில கருத்துக்கள் என்னுடைய சில கருத்துக்கள் ஏற்கனவே கவிஞர் சொன்னது போல எங்களுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கும். அவ்வாறான சில கருத்து முரண்பாடு வந்த பொழுது நாங்கள் இதுவரை ஒருவரை ஒருவர் மதித்துக் கொண்டோம். ஆனால் இடையில் சிலர் எங்களுக்குள் பிளவு ஒன்றாக நினைத்துவிட்டு ஏதோ ஒற்றுமை செய்ய வேண்டும் என்கின்ற பாணியிலே அவரோடு பேசச் சொல்லியிருந்ததை பண்டித அலெக்சாந்தர் என்னிடம் சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் ஒரு விடயத்தை பண்டிதம் சொன்னாராம். அதை பண்டிதரே என்னிடம் சொன்னார், திருவண்ணாலும் சொந்தக்காரர் இந்த உடயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இதில் நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அவர் நட்பு என்பதற்கப்பால் உறவு என்கின்ற ஒன்றையும் அதற்குள் வைத்துக் கொண்டு நீண்ட காலம் பழகிய ஒரு மகா, அவரை பற்றி ஒரு வார்த்தையில் நான் சொல்வதானால் என்னுடைய இந்த உரையின் இறுதியிலே அவரை நான் ஒரு அறிவு பேரொழி என்று சொல்லுவேன். ஒரு அறிவு பேரொழி. அந்த ஒளியிலிருந்து கதிர்வீச்சு பெற்றவர்கள் பலர் மத்தியிலே இருக்கிறார்கள், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த ஒளி எங்கள் மீது பாய்ச்சுகின்ற கதிர் எங்களை அவர் போன்ற நெற்பணிகளில் ஆற்றுவதற்கு
எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அவருடைய ஆத்மா நிச்சயமாக சாந்தி பெற்றிருப்பது கூறி அமைக்கின்றேன். அடுத்ததாக அதிபருடைய மருமகளுடைய சகோதரன் சுகுமார் அவருடைய புதல்வர் அஜித் அவர். Just by seeing the number of people here, we can see how many people, how many lives can be up in that question. And I knew Ms. Deva Bhatta, and that's why I called him, ever since I was a kid, and he was like a grandfather to me. And today I'd like to take the time to share some of my experiences with him. I think one thing everyone can agree with is that Deva Bhatta was extremely wise, and I've heard countless stories about from different people about how Deva Bhatta would be able to guide them through a decision or be able to help them cope with something in a way no one else could. When I was growing up, he'd be the first one my mama would call in terms of any questions in terms of decisions with my education or school or just anything in general. And when I grew up a little more, I sort of picked up the habit and I started calling him on my own with questions and asking him for advice because he was really approachable and he was that kind of person. He had a gentle tone and he never preached to you, he just gently guided you in the right direction, and that's what made him so approachable. Through his wealth of experience and his wisdom, he was able to guide someone through life, and that was priceless to so many people. If you visit his house, you will see two things that are worthy of note. The first of which you will see when you enter his room or his basement, and that's countless books that fill the shelves, fill the floors, fill everything in that house. And whether it's because he was an educator for most of his life, or because he had a passion for books, and if one thing led to another, we don't know, but what can be made sure of is that he loved books and that was his passion. However, there was one thing someone could say would rival that passion, and that you would see when you visit his house, when you look at it from the outside, and that would be that beautiful garden that surrounds his home. Again, whether it was the gentle demeanor that led to passion with flowers, or the gentle demeanor resulted from dealing with the fragility of flowers, we'll never know, but what we can say is that these two passions really embody who Deva Bhatta was as a person, both wise and gentle. These are two qualities you've all come to love and appreciate, and that we will all sorely miss. Thank you. ஆசிரியராக இருக்கும் பொழுதும் சரி, இங்கு வந்த பிறகும் கூடுதலாக அதிகமாகும். ஒரு நாளாவது அவருடன் கதைக்காத பொழுது இல்லை. 416-283-154 மறக்க முடியாத அந்த இலக்கத்துக்கு நீ அழைத்து அவருடன் உரையாட முடியாது என்பது மிகவும் வேதனையாக. இப்பொழுது அவர் இங்கு வந்து மாஜனா கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தை உருவாக்கி கணிசமான அங்கத்தவர்களை அவர் சார்பில்தான் இங்கு இருக்கின்ற 90% அங்கத்தவர்கள் அவருக்காகவே இந்த எங்களுடைய அமைப்பில் இணைத்திருந்தார். அவர் ஸ்தாபகர் மட்டுமல்ல, தொடர்ந்து தலைவராகவும் இப்பொழுது சர்வதேச இணைப்பாளராகவும் இயங்குகின்றார். இப்பொழுது மாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் இங்கு உள்ள அமைப்பின் தலைவர் வீரேந்திரன் அவர். அனைத்து
அரசுகள் அதிபர் உலகமெல்லாம் ஒலித்துக் கொண்டிருந்த மகாஜன என்ற குரல் என்று இந்த இதய துடிப்பு ஓய்ந்து விட்டது. மகாஜனாவின் அதிபர் என்று அனைவரால் அன்புடன் அழைக்கப்பட்டு நாங்கள் எப்பொழுதுமே அதிபர் அதிபர் என்று கூறிக்கொண்டிருந்த நமது அதிபர் கனகசுவாமி இவர்கள் இப்பொழுது அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அமர் ராஜித்த அதிபர் கனகசுவாமி இவர்கள் ஆலை மாவட்ட ஏலத்திலே அதிபராக இருந்து புத்தூர் சோமஸ்கந்தாவில் அதிபராக இருந்து மகாஜன கல்லூரிக்கு ஒரு அதிபராக வந்த பொழுது நாங்கள் விஜயதர கல்வி பெற்றுக் கொண்டிருந்தோம். 76 ஆம் ஆண்டு அதிபராக நியமிக்கப்பட்ட சோதி அதிபர் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து பல மாற்றங்களை செய்திருந்த பாடசாலையிலே 76 ஆம் ஆண்டிலிருந்து 80 ஆம் ஆண்டு வரை அதிபராக இருந்த காலங்கள் நாங்கள் கல்வி கற்ற காலம். அந்த காலத்திலே நடந்த மாற்றங்கள் மிக பல. அவரது காலத்திலே 300க்கும் அதிகமான இன்ஜினியரிங் ஃபேக்கல் பொறியியலாளர்களுக்கும் பொறியியலாளர்களையும் 180க்கும் அதிகமான வைத்தியத்துறைக்கும் 345க்கும் அதிகமானவர்களை விஞ்ஞான துறைக்கும் 80க்கும் அதிகமானவர்களை பல் வைத்தியத்துறைக்கும் 200க்கும் அதிகமானவர்களை கலைத்துறைக்கும் அனுப்பிய பெருமையும் ஒரு மகாஜனாவின் சாதனையை உருவாக்கியவர்தான் எங்களது அதிபர். அதிபர் அங்கு ஆரம்பத்திலே எல்லோரும் கூறியது போல சோலஜி மாஸ்டராக ஆரம்பித்து பல காலங்கள் ஆசிரியராக இருந்து ஒரு அதிபராக இருந்து எல்லோருக்குமே ஒரு மென்டராக இருந்து ஆலோசகராக பல வழிகளில் இருந்தவர். அங்கு இருந்து நைஜீரியாவுக்கு சென்று நைஜீரியாவிலிருந்து மீண்டும் எங்களுடன் கனடாவில் இணைந்து கொண்டார். கனடாவில் இங்கு வந்து நாங்கள் மகாஜனங்கள் கல்வி கற்ற மகாஜனங்கள் அனைவருமே நாங்கள் ஒரு பழைய மாணவர் சங்கத்தை நிறுவனம் என்பதற்காக முதலாவது தலைவராக எமது சங்கத்தை ஸ்தாபித்தோம். எங்கள் சங்கத்தை ஸ்தாபித்தது மாத்திரமன்றி 7 வருடங்கள் எமது பழைய மாணவர் சங்கம் கனடாவிற்கு தலைமை தாங்கினார். தலைமை தாங்கி நாங்கள் பல சாதனைகளை நிகழ்த்தினோம். அது மாத்திரமல்ல, அத்துடன் அவர் போயவில்லை, தொடர்ந்தும் அவர் சர்வதேசத்தில் உள்ள அனைத்து மகாஜனங்களையும் தொடர்புபடுத்தி ஒரு சர்வதேச இணைப்பாளராக செயல்பட்டு மகாஜன கல்லூரி 100வது ஆண்டை கொண்டாடி